நானாமிச்சி வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சு. வண்டியை பார்க்கிங் போட்டுட்டு இன்கேஸ் இங்கே யாராவது நானாமிச்சி வர்றதை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்தாங்க நம்பர்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இங்கே வந்து இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கடை வச்சுருக்குறாங்க. ஊர் பெருசுங்கெல்லாம் சேர்ந்து சின்னதாக ஒரு கொட்டி கடை நடத்தி அப்படியே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே நீங்கள் நானாமிச்சி வரணும் அப்படின்னா பேஸ் பாயிண்ட்டு ட்ரெக் பாயிண்ட்டு அதாவது நானாமிச்சி பேஸ் பாயிண்ட்டு நானாமிச்சி ட்ரெக் ஸ்டார்டிங் பாயிண்ட் நானாமிச்சி வாட்டர் ஃபால்ஸ் எது போட்டாலும் இந்த ஒரே இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வரும். இங்கே நீங்கள் உள்ளே வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா இவங்க லோக்கல் பஞ்சாயத்துலேருந்து வாங்குறாங்க. பார்க்கிங் பண்ணுறதுக்கு காஸ்ட் எக்ஸ்ட்ரா. பட் நீங்கள் அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற லோக்கல் கடை சொன்னேன்ல அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்கிங் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. அண்ட் ரொம்ப நல்லா பேசுகிறாங்க எல்லோரும். பட் யா ஃபுட் என்ன கிடைக்கும் அப்படின்னா மீல்ஸ் தான் கிடைக்கும். வெஜ்ஜு அதாவது சிக்கன் மீல்ஸும் இல்லைனா வெஜ் மீல்ஸு போகிறப்பே பணம் பே பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா அவங்க நீங்கள் வரதுக்குள்ள ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அவங்கக்கிட்ட கேட்டேன் எப்படி போகணும் எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் தானாமா 40 நிமிஷத்தில் போகலான்னு. அது அவங்களாம் நடக்கிறதுக்கு 40 நிமிஷத்தில் ஆகும், நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 1.5 மணி நேரமாவது ஆகும். ஸோ எப்படியாவது வந்து போயிட்டு நானாமிச்சி வாட்டர் ஃபால்ஸை பார்ப்போம். வாட்டர் ஃபால் டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்களே வந்து பிளான் பண்ணிட்டு வாங்க ஆரம்பிக்கலாமா. இந்த பாருங்க, நேற்று விலாகில் சொன்னேன்ல ட்ரெக்கிங்காக புது ஷூலாம் வாங்கியிருந்தேன், இதுதான் அந்த ஷூ. எப்படி அந்த ஃபால்ஸ் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இந்த மாதிரி வாட்டர் ஸ்ட்ரீம்ஸுங்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஷூ வாட்டர் ப்ரூஃப் தான், பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நினையாமல் இந்த ஷூவை வந்து கொண்டு போய் சேர்த்தணுன்றது தான் பிளானு. ரைனாக்ஸோட வாட்டர் ப்ரூஃப் சாக்ஸ் இன்றைக்கி போட்டு வந்தாச்சு. ஏன்னா முடியலைங்க, 2 நாளாக தண்ணி வந்து ஃபுல் ஷூக்குள்ளே போய் போய் கொத கொத. நேற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுருக்க உளுந்த காட்டன் ஷர்ட் மாதிரி கால் ஃபுல்லாக இருந்துச்சு, முடியல. அதனால் இன்னைக்கு கொஞ்சம் வந்து ப்ரிகாஷ்னரியாக போட்டு வந்தாச்சு. நடக்கவே முடியல, தண்ணி பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி பார்த்து பார்த்து நடந்து கால் வைக்கிறதுக்கு மட்டும் 1 அடி இடம் மட்டும்தான் இருக்குது. இப்போ தானே இந்த வரப்புலேருந்து வந்தோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பக்கம் ஃபால்ஸ் போயிட்டுருக்கா, இந்த பக்கம் பாருங்கள். ஷூவை நினைக்காமல் போகணும்னு நினச்சேன்ல, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. நினச்சாச்சு ஷூவை அப்படியே நம்ம போவோம். காலையும்மா அம்மா வலுக்குது, கல்லெல்லாம் பயங்கரமாக வலுக்குதுங்க அம்மா. நான் ஷூவை நம்புறேனோ இல்லையோ, ரைனாக்ஸோட சாக்ஸை நம்புவேன் நான், பிரச்சனையே இல்லை. ஆ போகலாம், பார்க்குறது எப்படி இருக்கு பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குங்க. இங்கேயே ஒரு குடிசையிலையாவது இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் தருது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜங்ஷனில் வந்து எங்கடா நம்ம வந்து லெஃப்ட் போகிறதா இல்லை இப்படி போகிறதா அப்படின்றது டவுட்டுக்கு தான். நம்ம லடாக்லலாம் கல் அடுக்கி வச்சுருக்க மாதிரி இங்கே இருக்கிற தாத்தா மார்கெல்லாம் பாட்டில் சுருக்கி வச்சுருக்குறாங்க, இப்படி தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. குட் மூளை. இப்போ தான் மேக மூட்டமாக இருந்துச்சு, அப்புறம் பார்த்தா இப்போ திடீர்னு வெயில் அடிக்குதுங்க. சரியான காற்றுங்க, இங்கே இருக்கிற அந்த டால் கிராஸ் எல்லாம் பாருங்கள், அந்த காற்றுக்கு செமையாக ஆடுது. சூப்பராக இருக்குல்ல. வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழியில் ஆக்சுவலி ப்ளாக்லலாம் பார்த்துருந்தேன், சின்ன கடை ஒன்று இருக்கும் கேஷ் எடுத்துகிட்டு போங்கன்னு, அந்த கடை இதுதான் போல் இருக்குது. பட் பூட்டி இருக்கிறது, வீக்கெண்டில் வந்தீங்கன்னா இந்த கடை இருக்கும், இல்லைன்னா பார்க்கிங் போட்ட இடத்துலேயே திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க உங்களுக்கு வேணுங்கிறது. நான் ஒரு பிஸ்கட் பேக்கெட் 10 சாக்லேட்டு அங்கேயே ஒரு நிம்பு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு கிளம்பிட்டேன், ஏன்னா உள்ளே போனால் ஒன்றும் கிடைக்காதுன்னு தெரியும். அவ்வளோதான் மேட்டர். பாருங்க எவ்வளோ செம்மையாக இருக்குன்னு இருங்க காட்டுறேன். சரிங்களா, நல்லா இருக்குல்ல. வெல்கம் டு நாமச்சி வாட்டர் ஃபால் ட்ரெக். சரியான ஒரு டென்ஸ் ஜங்கிள், நல்ல ஒரு ட்ரெக்குங்க நிஜமாகவே. நான் கூட ரொம்ப கஷ்டப்படுவேன்னு நினச்சேன், பட் இங்கே இருக்க நேச்சர் அப்படியே ரஷ் ஆக்சுவலி சொல்ல போனால் இன்னும் ரொம்ப டஃப்பும் இல்லை ஏத்தமும் இல்லை. ப்ராபப்ளி நம்ம வர்றப்போ தெரியும், இப்போ வரைக்கும் இறக்கத்தில் தான் ஓடிட்டுருக்குது, வர்றப்போ தான் தெரியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் பார்த்தீங்களா, அங்கே தூரத்தில் வாட்டர் ஃபால்ஸ் தெரியுது. அந்த வாட்டர் ஃபால்ஸ் போகிறோமா இல்லை இந்த பக்கம் இருக்கிறது போகிறோமா அப்படின்லாம் தெரியல, பார்ப்போம். ஆத்தி
டென்ஸ் ஃபாரஸ்ட் டென்ட் ஃபாரஸ்ட்ன்றேன், சும்மா ஏதோ சீன் போடுவேன் நீங்கள் நினைப்பீங்க. இருந்தாலும் இன்னொரு வாட்டி இன்னொரு சீனையும் காட்டுறேன் உங்களுக்கு. அப்படியே அவதார் படத்தில் வர மாதிரி இருக்குதுங்க. வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம் போல இருக்குது. நல்லாவே சத்தம் கேட்குது. ரப்பர் பேண்டை வேறு எங்கேயோ தொலைச்சிட்டேங்க அந்த மரத்தில் இறங்கி ஏறி குரங்கு வேலை பார்க்குறப்ப. அதோட வீடியோ உங்களுக்கு வந்து எதில் இருக்கும், இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்பேன் பாருங்கள். ஓ மை காட், பார்த்தீங்களா? இது வந்து ரொம்ப முக்கால்வாசி தூரம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் தான் அந்த ஃபால்ஸ் கிட்டே போக முடியும். பட் வியூ பாருங்கள், மழை வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெறித்தனமான வாட்டர் ஃபால்ஸாக இருக்குதுங்க. நான் இதுக்கே இப்படி வந்து பிரமிப்பாக நிற்கிறேன். போகிறோம் போகிறோம், போய்கிட்டே இருக்கிறோங்க. ஏப்பா இப்போ தான் பாடி டயர்டாக ஆரம்பிச்சிருக்குது. இவ்வளோ நேரம் மழை இல்லாதனால தெரியல. இப்போ நினைஞ்சிக்கிட்டே நடக்க கஷ்டமாக இருக்குது. இதில் வேறு குனிஞ்சு போகணுமா? இருங்க. இது என்னது? இது இப்படியே இறங்கி வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸை நம்ம பார்த்துட்டு வந்தது அந்த ஃப்ளோ ஆகிற ஏரியாங்க. செமையா இருக்கே, பழுக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு காட்டுனே மறந்து போச்சு. ஏன்னா மேலே போயிட்டு கீழே வந்து சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. இங்கேருந்து அடுத்து கிளம்பி சச்சடா வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம். அது இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். ஸோ நானாமச்சி வந்தீங்க அப்படின்னா வீக் டேஸ் வந்து வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக நீங்கள் இருக்கலாம். அண்ட் டிசம்பர் இஸ் தி ஐடியல் மந்த். நம்மள மாதிரி மான்சூனில் வந்தீங்கன்னா ரொம்ப வந்து சீனிக்காக அந்த வாட்டர் ஃபால் பக்கத்தில் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறதோ வீடியோ எடுக்கிறதெல்லாம் பண்ண முடியாது. இங்கேருந்து அடுத்து சச்சடா போவோம். அங்கே எப்படி இருக்குன்றதோ பார்ப்போம். சாச்சடா வாட்டர் ஃபாலுக்கு ரூட்டு போட்டு போட்டு சும்மா எத்தனை வண்டி ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம்னு பாருங்க. இத்தனை வண்டி ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறோம். ஆக்சுவலி எங்கள் மேலே சாப்பிட்ட இடத்துல அவர் கரெக்டான லொக்கேஷன் சொல்லி அனுப்பினாரு. பட் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. இங்கே என்னென்னா ரோடு உடஞ்சிருக்கு, இங்கே எப்படா போகிறது அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். ரோடுனா இங்கே பாருங்க, இங்கே எப்படா ரோடு உடஞ்சிருக்குது, எப்படா போகிறது அப்படின்னு கேட்டு இது யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியில் பார்த்தா இங்கே இருந்த ஒருத்தர் வந்து சொன்னார், இல்லை இந்த வழி இல்லை, அப்படி நடந்து போகணுன்னு. ஸோ நம்ம நடந்து போகிறோம். நீங்கள் நானாமச்சி வந்தீங்க அப்படின்னா சாச்சடா வாட்டர் ஃபால்ஸுக்கு தெளிவாக வந்து ரூட் கேட்டு வாங்க. மேப்பை பிலீவ் பண்ணிட்டு வராதிங்க. பக்கம் பக்கம்னு இருக்கும். பட் நம்ம கரெக்டான ஸ்பாட்டோ இல்லை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து எந்த பேனர்ஸோ எதுவுமே இருக்காது. ஸோ பார்த்து வாங்க. யாரோ ஃபேமிலி வெக்கேஷன்லாம் வந்திருக்கிறாங்க. நம்ம அவங்களோடையே சேர்ந்து அவங்க ஃபேமிலி வெக்கேஷனோட ஐக்கியமாயிடலாம். ஏன்னா வந்துட்டு போகிறதுக்கு நமக்கு ரூட்டு தெரியாது. ஓகே, இவங்கெல்லாம் வந்திருக்க ப்ரிப்ரேஷனை பார்த்தா பயங்கர சார்ல அடிக்கும் போல இருக்கேன். மெயின் ரோட்லேருந்து ஒரு 500-600 மீட்டர் தாங்க உள்ளே நடந்து போகிறது. சின்ன ட்ரெக்கு தான்.
அதான் போயிட்டு இருக்கோம். எல்லாம் பொறி கடலை எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கல்ல, அந்த பிரிட்ஜில் இருந்து கொஞ்சம் தூரம் தான் நம்ம நடந்து வரணும். என்னால் இங்கே ஃபால்ஸ் பார்க்க முடியுது. ஃபால்ஸ்னால் இது வந்து மேலேருந்து ரொம்ப விழுகிற மாதிரிலாம் இல்லை, ஒரு லெவலில் தான் ஃப்ளோ ஆகும் போல் இருக்குது. 500-600 மீட்டர்லாம் இல்லைங்க, அது பாட்டு போயிட்டே இருக்குது. நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். ஐ திங்க் இப்போ வரைக்கும் ஒரு 500 மீட்டர் இப்போ வரைக்கும் நடந்து வந்திருப்போம். இன்னது வந்த பாடல. இதுவும் கொஞ்சம் ஜங்கிள் ரூட்டு தான் பாருங்கள். ஆனால் இந்த ஃபோட்டோ நான் ஒன்று பார்த்துருக்கேன். ஆக்சுவலி மேலே போய் அவங்க ஃபோட்டோ எடுக்கிறது நல்லாயிருக்கும், அதனால தான் மேலே போயிட்டுருக்கேன் நான். நானாமிச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சச்சரா வாட்டர் ஃபால்ஸ் வாங்க. இதான் நீங்கள் நானாமிச்சியிலேருந்து வர ரோடுங்க. இந்த ரோடு வழியாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் பார்ப்பீங்க, இந்த மாதிரி வாட்டர் ஸ்ட்ரீம் பார்ப்பீங்க. இந்த வாட்டர் ஸ்ட்ரீம் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இங்கே வண்டி நிறுத்திட்டு உள்ளே நடந்து போனீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் வாட்டர் ஃபால் கிட்டே போயிடலாம். ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு ஒரு டார்க் அட்மாஸ்ஃபியரில் ஒரு வாட்டர் ஃபால் வந்து அப்படியே சில்வர் லைனிங்கோடு அப்படியே தண்ணி விழுகிறப்ப பார்க்குறதுக்கு நிஜமாக நல்லா இருந்துச்சு. அங்கேருந்து எந்திரிச்சு வரதுக்கு மனசே இல்லை. நானாமிச்சி வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வாட்டர் ஃபால்ஸ் வாங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் நீங்கள் இங்கே வந்து டைம் தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ வேறு ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சு. ஸோ இன்றைக்கி நானாமிச்சி போயிட்டு சாட்சடா போகணுன்றதான் பிளானில் இருந்துச்சு, அதையும் வந்து முடிச்சாச்சு. இப்போ என்ன அப்படின்னா இங்கேருந்து கிளம்பி இன்னும் ஒரு 39 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து மகட் போயிடலாம். ரூமில் போய் திருப்பி பழையபடி ட்ரெஸ் எல்லாம் காய வச்சு திருப்பி பேக் பண்ணி நாளைக்கு நம்ம ரைடுக்கு வந்து கிளம்பணும். ஸோ இந்த வ்ளாகை இன்றைக்காவது ஈவினிங்கே நான் வந்து எண்ட் பண்ணுறேன். பாய் மக்களே, நாளைக்கு வ்ளாகில் மீட் பண்ணுவோம்.